ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்குற ப்ராடக்ட் எதுனா எஃப்எம் மாடுலேட்டர். எஃப்எம் மாடுலேட்டர்னா என்ன, அது எந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்குது, எந்த இடத்துல அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ரைட்டுங்களா, இப்போ நம்ம நீங்கள் வச்சுருப்பீங்க, விலையுயர்ந்த கார் வச்சுருப்பீங்க, அதில் ரொம்ப காஸ்ட்லியான பயனியர், சோனி அந்த மாதிரி கார் யூஎஸ்பி பிளேயர், அதாவது ஆடியோ சிஸ்டம்ஸ் வச்சுருப்பீங்க. அது கொஞ்சம் ஓல்டு வெர்ஷனாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து ஆப்ஷனோ யூஎஸ்பி ப்ளக்இன் ஆப்ஷனோ இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்னா, நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறனால நம்ம அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஒன்றுக்கு நம்ம வர்றதுக்கு வந்து மனசு ஈஸியாக இடம் கொடுக்காது. அதனால் அதை அப்படியே எக்ஸிஸ்டிங் ஆடியோ சிஸ்டத்தை அப்படியே வச்சுட்டு அதுலேயே வந்து வந்து பென்ட்ரைவையும் ப்ளூடூத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் ஆப்ஷன் இஸ் தேர். அதில் நிறையா முறை நான் ஒரு ஒன் ஆர் டூ ஆப்ஷன்ஸ் நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ஒரு புது வகையான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எப்படிங்கிறத நீங்கள் ஸ்கிப் ஆகாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. அதாவது வந்து எஃப்எம் மாடுலேட்டர். எஃப்எம் மாடுலேட்டர்னா என்னென்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். அதாவது வந்து 88 to 108, அதாவது 88 to 108 MHz பேண்டு விட்டுக்குள்ள ஒரு சிக்னலை வயர்டு மூலமாகவோ வயர் இல்லாமலோ ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அந்த மெத்தடுக்கு பேர் எஃப்எம் மாடுலேஷன். ரைட்டுங்களா. இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய சிகர் லைட் இருக்கு இல்லையா, உங்கள் காரோட சிகர் லைட் இருக்கு இல்லையா, அதில் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளக்இன் பண்ணிடுறோம். இதை ப்ளக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 88 to 108 வரைக்கும் உள்ள ஃப்ரீக்குவன்சி, அந்த பேண்டு விட்த் 20 MHz இதில் என்ன டிஸ்பிளே ஆகுதோ, இதில் 88 to 108 வரைக்கும் எது எனி நம்பர், எனி அந்த 20 MHz எந்த நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 105 இதில் வச்சிங்கன்னா அந்த இதுலையும் உங்களுடைய கார் செட் இருக்கலையே அதுலேயும் எஃப்எம் மோடில் போய் 105 வச்சுட்டிங்கன்னா இதுவும் அதுவும் வந்து கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆன உடனே நீங்கள் வந்து உங்கள் ஃபோனையும் இதையும் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் மெமரி கார்டு ஆப்ஷன் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபோனை வயர் இல்லாமையே வந்து இதுலேயும் கனெக்ட் ஆகுது ப்ளூடூத்தில். இந்த டிவைஸும் உங்களுடைய கார் செட் இருக்குல்லையா அதில் வந்து எஃப்எம் இருக்குல்லையா அது மூலமாகவும் கனெக்ட் ஆகிடுது. அப்படி கனெக்ட் ஆகும்போது உங்கள் செட்டில் உள்ள ஆடியோ வந்து ப்ளூடூத் மூலமாக இதில் கனெக்ட் ஆகி இதிலிருந்து எஃப்எம் மாடுலேட்டர் மூலமாக வயர் இல்லாமல் அந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் மூலமாக அதில் கனெக்ட் ஆகிடுது. இது ஒரு டைப். அப்போ இங்கே வந்து ப்ளூடூத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பென்ட்ரைவையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், மெமரி கார்டு மூலமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வயர் இல்லாமல். அதே மாதிரி சப்போஸ் வயரில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து ஒரு இயர்ஃபோன் அவுட்புட் இருக்குது, ஆக்ஸ் அவுட்புட் இருக்குது. இந்த அவுட்புட்டை எடுத்து உங்களுடைய கார் செட்டு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட் இருக்கும். அதில் நீங்கள் வயர் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிக்னலை இதில் பென்ட்ரைவ் மூலமாகவோ நீங்கள் வந்து மெமரி கார்டு மூலமாகவோ நீங்கள் ப்ளூடூத் வழியாகவோ நீங்கள் ப்ளக்இன் பண்ணக்கூடிய ஆடியோ வந்து அந்த ஆக்ஸ் அவுட் மூலமாக அந்த ஆக்ஸ் இன்புட்டுக்கு அந்த கார் செட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகிரும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நம்ம வந்து உங்களோட டெய்லி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.